ஆயுர்வேத முறைப்படி அறுசுவைகளுள் முதலில் எடுக்க வேண்டிய சுவை எது? ஏன் இந்த சுவையை முதலில் எடுக்க வேண்டும்? ஆயுர்வேதம் என்னும் வேதம் ஒரு காலத்தில் படைக்கப்பட்டது எனினும் பல்வேறு நோய்களின் காரணங்களையும் அதற்கான உடல் மற்றும் மனரீதியான சிகிச்சைகளையும் தெளிவாக எடுத்துரைத்துள்ளது. அறுவை சிகிச்சையும் பரிந்துரைக்கப்பட்டு சிகிச்சை அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆயுர்வேதம் நோய்களை மட்டும் எடுத்துரைக்காமல் மனிதன் உடல் நலக்குறைவில்லாமல் அழியா செல்வத்துடன் வாழ வழிவகுத்துள்ளது. காலையில் எழுந்தவுடன் செய்யக்கூடிய வேலைகள் முதல் உணவு வழிமுறைகள் போன்றவற்றை எடுத்துரைத்துள்ளது. அவற்றிலும் எந்த உணவு எந்த காலத்தில் எடுக்க வேண்டும் என்பதையும் எதற்காக எடுக்க வேண்டும் ஏன் எடுக்க வேண்டும் என்பதையும் விளக்குகிறது. அவற்றுள் ஒன்று எந்த சுவை முதலில் எடுக்க வேண்டும் என்பதை நேற்று கேள்வியாக கேட்கப்பட்டிருந்தது. அதற்கான பதில் இனிப்பு. ஆயுர்வேதம் அறுசுவைகளும் பஞ்சபூதங்களால் ஆனது என்று எடுத்துரைத்துள்ளது. மேலும் இனிப்பு சுவை நிலம் மற்றும் நீர் பூதங்களால் ஆனது என்றும் கூறியுள்ளது. இவற்றின் பூதக்கூறுகள் எடை அதிகம் கொண்டவை. இது நம் பசி நேரத்தில் கூடியிருக்கும் பித்தம் வாதம் போன்ற தோஷங்களை சமன் செய்து கபதோஷத்தை கூட்டுகிறது. ஆதலால் செரிமானத்திற்கு சிறிது கடுமையானதாக தோன்றுகிறது. இத்தகைய எடை மிகுந்த சுவையை முதலில் எடுக்க பரிந்துரைக்கப்படுவதற்கான காரணம் இது செரிமான நெருப்பை சீராக செயல்படவும் செரிமானத்திற்கு பின் நடக்கும் அவஸ்தைகளை சரி செய்யவும் கூறப்பட்டிருக்கிறது. ஆதலால் முதலில் எடுக்க வேண்டிய சுவை இனிப்பு. கடைசியில் நம் உணவுகளுள் இனிப்பு சுவையை எடுக்கும்போது இது வாயு மற்றும் அஜீர்ணம் போன்ற செரிமான கோளாறுகளை கொடுக்கிறது. மேலும் இனிப்பு சுவை என்பது பேக்கரியில் உண்டாக்கப்படும் பொருட்கள் மற்றும் இனிப்பு சுவை இனிப்புகள் அல்ல. இனிப்பு சுவை உடைய கனிகள் காய்கள் சிகப்பரிசி போன்ற எது வேண்டுமானாலும் ஆகலாம். நம் உணவுகளில் அறுசுவை எப்போதும் இருக்க வேண்டும். ஒரு சுவை அல்லது சில விதமான சுவை நோயை ஏற்படுத்தும். இனிப்பு புளிப்பு உப்பு கசப்பு காரம் துவர்ப்பு என்ற அடிப்படையில் நம் உணவு அமைய வேண்டும். அதுவே நாம் ஆரோக்கியமான உடலுக்கு சிறந்த மருந்தாகும். மேலும் ஆயுர்வேதத்தை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.